முதல்ல சூரஜ் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி இந்த படத்தில் இன்னி ஒரு பார்ட்டாக எடுத்ததுக்கு. 2Dயோட முதல் படத்தில் நான் இருந்தேன், 2D மியூசிக்கோட முதல் படத்தில் நான் இருந்தேன். இப்போது ஜோதிகா மேம் அவங்களோட பிரதர், அவர் ஆர்மிக்கில் முதல் படத்தையும் நான் இருக்கேங்கிறத ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஸோ ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னோட நன்றி. ஜோதிகா மேம் அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், என்னோடய ஒய்ஃப்க்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பிறந்த நாளுக்காக ஒரு வீடியோ கேட்டப் கூட அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் அனுப்புகிற மனசு அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அவங்கள பற்றி ஒரு புகழ்ச்சி அவங்களுக்கு வந்தே சேரணும், அது நிறைய பேர் மேடையில் இது வரைக்கும் பேசுனாங்களான்னு தெரில. ஜாக் பாட்டில் நான் எழுதின ஒரு பாட்டுக்கு அவங்க நடனம் ஆடினாங்க, அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க. அது வந்து ஒரு பாட்டோட நடனம்னு பார்க்கும்போது அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் குழந்தைகளுக்கு தாயான அப்புறம் பெண்கள் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் அவங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ அவங்க இருக்கிற படத்தில் நான் இருக்கேன். அண்ட் கார்த்தி சார், கைதி பார்த்தேன் சார், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஒரு விஷயம் அவரை பற்றி ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கும், என்னென்னா பல இடங்கள் நம்ம பார்க்குறோம், நடிகர்கள் வந்து பொதுவாக மெருகேறிட்டே வருவாங்க படங்கள் போக போக போக, அதுக்கப்புறம் பல விஷயங்களை கற்றுட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்க. எனக்கு இன்னைக்கு பார்த்தாலும் பருத்தி வீரன் இப்போ அவர் நடிக்கிற மாதிரி நடிப்பை தான் பருத்தி வீரன்லையும் வெளிப்படுத்தியிருந்தார். எப்படி முதல் படத்துலேருந்தே அந்த மெச்சூரிட்டி, அதை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம். எனக்கு இந்த படத்தில் கூட ஒரு பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு டிஸ்கஷன் இருந்தது ஃபோனில், அதில் ஒரு லிரிக் சைடில் சொன்ன இன்புட் வந்து அந்த பாட்டுக்கு பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பிரில்லியன்ஸ் அவருக்கு இருக்குது, அதனால தான் அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணுறாரு. ஸோ வாழ்த்துக்கள் சார், உங்கள் கூட இருக்கிறதும் எனக்கு பெரிய சந்தோஷம். அண்ட் சத்யராஜ் சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி பர்சன் இருக்காங்க, நிறைய ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் இருக்காங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர் சுந்தர் சார் ஃபேமிலி மெம்பர் மாதிரி, அவங்களோட டாட்டர் அம்மு அபிராமி இருக்காங்க, அவங்களோட வளர்ச்சி சந்தோஷமாக இருக்குது. ரமேஷ் திலக் அவர்கள் இருக்காங்க, இன்னும் இளவரசு சார் இருக்காங்க, இது மாதிரி பெரிய நல்ல நடிகர்கள் இருக்கிற படம். அண்ட் முக்கியமாக வந்து ஜீச்சு ஜோசப் சார், ஐ ஹாவ் அ இமென்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் ஆஸ் அ கிரியேட்டர் அண்ட் ஹி ஹஸ் மேட் மீ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ சார். நான் ஒருத்தர் பற்றி பேசலை, ஆனால் இப்போ ஏன் தள்ளி வைக்கிறேன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சூர்யா சார், ஷோ இருக்கு இங்கே, எனக்கு டைம் இருக்கு, பிடிச்சும் இருக்கு, கத்தலாம். ஸோ என்னன்னா, நான் சூர்யா சார்ட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, நீங்க லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. அது வந்து அவர், இப்போ நான் சூரரை போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட படத்தில், அதுக்காக அவர் அனுப்பியிருக்கலாம். அவரோட ப்ரொடக்ஷனில் பல படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்காக அனுப்பியிருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் என்ன படத்துக்கு அனுப்பிச்சார் தெரியுமா, ஜாக் பாட்டில் என் ஒய்ஃபுக்கு நீங்கள் இந்த சாங் நல்லா எழுதியிருந்தீங்கன்ற மெசேஜ் அவர்கிட்டேருந்து வந்திருந்தது. அப்போ வந்து அவர் மேலே உள்ள மரியாதை வந்து பல மடங்கு எனக்கு அதிகமாச்சு. எவ்ரி ஜோதிகா மேம் பண்ணுற எல்லா படத்துக்கும் சரி, கார்த்தி சார் பண்ணாலும் சரி, அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் உட்காந்துருக்காரு அவர் நேரத்தை ஒதுக்கி. எல்லோரும் பண்ண மாட்டாங்களான்னு இல்லை, பண்ணுவாங்க, பட் அந்த அக்கறையோடு அவருக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ ஷூட்டிங் இருக்கலாம் எது இருந்தாலும் விட்டுட்டு வந்து தான் ஒய்ஃபை முன்னிலைப்படுத்த விரும்பாத ஒரு சமூகம் தான் நம்மளோடது. அந்த இதில் வந்து அவர் இப்படி வந்து உட்காந்துருக்கிறது வந்து எனக்கு அவருக்கு ஒரு பெரிய க்ரெடிட் போய் சேரணும். ஸோ அதுக்கே ஒரு நன்றி சார். அண்ட் முக்கியமாக நான் பேச வேண்டியது வந்து இந்த விழாவோட நாயகர்கள் ரெண்டு பேர், மிஸ்டர் கோவிந்த் வசந்தா அண்ட் கார்த்திக் நேதா, இவங்க ரெண்டு பேர் பற்றியும் நான் பேசணும். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கிரெடிட் லிஸ்ட்டு பார்த்தேன் இல்லை, நான் அப்போ வந்து லிரிக் ரைட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து கார்த்திக் நேதா விவேக்கன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது மனசளவில், ஏன்னா நான் ஒரு பாட்டு தான் எழுதினேன் இந்த படத்துலங்கிறது எனக்கு தெரியும். அப்போ வந்து நான் ஆசைப்பட்டேன் ஒரு ஃபேனாக வந்து, ஐயோ எல்லா பாட்டும் இந்த பாட்டும் கார்த்திக் நேதா எழுதியிருக்கலாமே, கோவிந்த் வசந்தா கார்த்திக் நேதான்னு ஒரு ஃபுல் ஆல்பமாக எனக்கு கிடச்சிருக்குமேன்ற வருத்தம் எனக்கு இருந்தது. அவ்வளோ மரியாதை இருக்குது அவர் இசை மேலேயும் அவர் வரிகள் மேலேயும் எனக்கு. இப்போ கார்த்திக் நேதா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தன்னை பற்றி அவர் எதுவுமே பேசலை, போய் உட்காந்துட்டார். அதனாலேயே கூட
நம்மளும் சினிமாவும் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு கலைஞன் கார்த்திக் நேதா. 96ல் அவ்வளோ அவ்வளோ பிரில்லியண்ட்டான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். திமிலேறி காலை மேல் போகும் காகமாய் பூமி மீது கிடப்பேன் அப்படிங்கிற வரியாக கூட இருக்கலாம், இல்லை தனிப்பெருந்துணையே அப்படிங்கிற வரியாக இருக்கலாம், பஞ்சவர்ண பூதம் நெஞ்சம் நிறைந்ததேங்கிற வரியாக இருக்கலாம். அதுக்கு இவர் இசை கோர்ப்பு செய்த விதம், கோவிந்த் வசந்தா இஸ் அ பிளெஸ்ஸிங் டு திஸ் இண்டஸ்ட்ரி, அவர் இன்னும் மேலே மேலே வளர்ந்துட்டே போனோம். அந்த விதத்தில் தவிர இவ்வளோ பெரிய டீமில் நான் பார்ட்டாக இருக்கேங்கிற சந்தோஷம் தான். ஆனால் இந்த இவங்க காம்பினேஷனோட ஃபேனாக எல்லா பாட்டும் அவங்க எழுதியிருக்கலாமே அப்படி தான் எனக்கு முதல்ல தோணுச்சு, ஃபஸ்ட்டு தோணுன விஷயம். பட் ஸ்டில் நான் இருக்கேன், அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சேர்ந்து நான் வேலை பார்த்துருக்கேங்கிற சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்தில் நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அந்த பாட்டு வந்து தாலாட்டு நாள் அப்படின்ற பாட்டு. பொதுவாக ஹாப்பி பர்த்டேன்ற சாங் தான் எல்லா பிறந்தநாளுக்கும் ப்ளே பண்ணுறாங்க. இதில் வந்து கைப்பையில் சந்தோஷம் காத்தோட பூ வீசும் வண்ணத்து தாளுக்குள் அன்பாகிறோம் அப்படிங்கிற பாட்டு அது. ஸோ கைப்பைனா நம்ம கிஃப்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறதுல சந்தோஷத்தையும், வண்ணத்து தாளுக்குள் அன்பாகிறோம் நம்ம கிஃப்ட் ராப்பருக்குள்ளே அன்பையும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தாலாட்டு நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீட்டில் இந்த ஹாப்பி பர்த்டேக்கு பதிலாக தாலாட்டு நாள்னு தமிழில் அது ஒழிச்சதுன்னா எங்கள் டீம் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ராஜசேகர் பாண்டியன் சார், ஞானவேல் ராஜா சார் எல்லோரும் இருக்காங்க, எல்லாருக்குமே என்னோடய நன்றி. யாரையாவது விட்டுருந்தனா மன்னிக்கணும், உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நம்ம எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க அவர் இருந்திருக்கிற சூர்யா கார்த்தியோட ஃபேன்ஸுக்கு என்னுடைய வணக்கம். கண்டினியூவாக வந்து குமரா பாண்டியன் வணக்கம், குமரா இல்லைன்னா பேச விட மாட்டாங்க. நான் பேசுகிறேண்ணே கொஞ்சண்ணே. எல்லா படத்துலேயும் ஒரு டைரக்டர் புதுசாக இருப்பாங்க, கேமராமேன் புதுசாக இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் புதுசாக இருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசரே புது ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு வந்து சுரஜ், ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் பிஹேவியர், யு ஆர் ஸோ ஹம்பிள் அண்ட் ஸோ கல்ச்சர்ட், ஐ ரியலி அப்ரிஷியேட். அதுக்கப்புறம் மும்பையிலிருந்து ஜிஹார் அண்ட் கௌதம் மால்வியா அண்ட் மிஸ்டர் ஹரின்னு வந்து ஒரு மூணு பேர் அந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணாங்க. அப்பா அவ்வளோ கல்ச்சர்ட் பிஹேவியர், நைஸ். உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட் நல்லா வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜீத்து ஜோசப் சார், தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஆஸ் ஆக்டர். உங்கள் கூட ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப இது. இந்த படத்தில் வந்து அப்பா கேரக்டர் யார் பண்ணுறா? சத்யராஜ் சார். ஏங்க அதுக்குத்தான் நாங்கள் அழுக்கு வேட்டியோட நாலஞ்சு சட்டையை வச்சு சுத்தரமே, அதுக்கு எதுக்குங்க அவரை கூப்பிட்றீங்க? நாங்கள் நடிக்க மாட்டோமான்னு கேட்டால் இந்த படத்தில் ஏன் சத்யராஜ் சார் இருக்க வேண்டியிருந்தா ஒரே ஒரு ஷாட்டு, அது ஆர்டி ராஜசேகரோட கம்போஷன் இருக்குது. படத்தில் நீங்கள் இன்ட்ரோ பிளாக்கில் வரும்போது பார்ப்பீங்க, ஒருத்தன் வர்றான், ஒரு கேரக்டர் வருது, குழப்பி விட்றான் ஒருத்தனை. இல்லையே இவன் சொல்கிறது பொய்யா இருக்குமே அந்த கேரக்டர் நினைக்கணும், நினச்சிட்டு இந்த வந்து குழப்பமே வெளியில் போயிடுறான். இருக்குமா இருக்காதான்ற கன்ஃபியூஷனில் வந்து நின்று ஒரு கேரக்டரை பார்த்து லுக்கு விடணும். இது எதுக்குமே டைலாக் கிடையாது, சும்மா சிங்கிள் ஷாட்டு ஒரு ஒயிடில் இன்ட்ரோ பிளாக் வரப்போகுது, வந்து சும்மா நிற்கிறார். அதுக்கு தான் சத்யராஜ் சார் தேவை. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த எக்ஸ்ப்ரெஷன், அது வந்து எல்லா நடிகனுக்கும் அங்கே கற்றுக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது சார். ரொம்ப ரியலி சூப்பராக இருந்தது சார் அந்த ஷாட்டு, ரொம்ப பொறாமையாக இருந்தது சார் ஒரு பக்கம். உண்மையை சொல்லுன்னா கார்த்தி, நீ வெற்றி செய்கின்ற கைதியாகவே எப்போதும் ஒன்று வெற்றி கைது செஞ்சுட்டே இருக்கு, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான். அதுக்கப்புறம் வந்து சௌகரியமாக வந்திருக்காங்க. நான் அவங்க வீட்டில் வந்து அவங்க கூட கேமராமேனாக வேலை செய்யலை, அவங்க வீட்டில் வந்து மனம் உருமதிய ஒன்றுன்னு பிரபு சார் நடித்த படத்தோட கேமராமேன் நான். பாக்கியலட்சுமிங்கிற படத்தில் மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு ஒரு பாட்டு வரும், பார்த்துருப்பீங்க எல்லோரும். அதில் ஒரு தொட்டிலில் ஒரு குழந்தை போடுற தொட்டில் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தொட்டில் இப்போ பார்க்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னு முதல்ல என் கண்ணில் போட்டு தொட்டில் எங்கேயோ பார்த்துருக்குமே பார்த்துருக்குமேன்னு பார்த்தா அந்த பாட்டில் அந்த குழந்தைய தூக்க போகிற மாதிரி இருக்கும். அந்த தொட்டில் வந்து அந்த அம்மா வந்து அதை அப்படி எப்படி அவங்க ரசனை அப்படின்றதுக்கு ஒரு ஒரு அழகி அந்த காலத்தில் மைக்கெடுத்து பாட ஆரம்பித்தா ஒரு சின்ன லுக்கு கொடுத்து ஒரு ஆளுமையான ஒரு பெண்மையை வந்து சினிமாவில் வந்து அந்த காலத்து சினிமாவில் ஆளுமையான பெண்மை அப்படின்னா முத பேர் வந்து அம்மா சௌகரியம் ஜானிட்டு தான் ஆரம்பிக்கும். அவங்க ரசனை எப்படின்னா அந்த 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 தொட்டில் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டில் கேமராமேனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றதுக்கு அந்த காலத்தில் இருந்ததுக்கு நான் அவங்க அதை என்ஜாய் பண்ணேன். நான் மிஸ்டர் கேமராமேன், மிஸ்டர் கேமராமேன் அப்படின்னு நமக்கு கூச்சமாக இருக்கும், பயமாக இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல பிரான்ஸ்லாம் செஞ்சு அருமையாக கேமராமேனுக்கு மாத்திரம், அங்கே இருந்த எல்லோரும் விட்டு எனக்கு மாத்திரம், அது எனக்கு இன்றைக்கும் இந்த மேடையில் நினைவு கூறதுக்கு ரொம்ப நன்றி சார். மிஸ்ஸஸ் ஜோதியா, சூர்யா, உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் ராட்சசியிலேயே பேசணும்னு நினச்சேன், 36 வயதினிடையில் பேச முடியல.
சினிமாக்காரனை பற்றியே சினிமாக்காரன் குடும்பத்தை பற்றி ஒரு சமூகத்தில் சொல்கிறதுக்கு என்னடா செய்தி இருக்குது? என்னம்மா சொல்லணும்? ஒரு குடும்பத்தோட சிவகுமார் அப்படிங்கிற ஒரு கலைஞர் வந்து வந்து ஓவியரா வந்து அப்புறம் சினிமாவில் மாற்றி ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர் பிரபு ஞானவேல் ராஜன் வந்து இப்போ ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு துறையில், அதனுடைய ஆணி வேறாக இருந்தது சிவகுமார் சார். சரி, இந்த குடும்பத்தின் மூலமாக என்ன செய்தி? ஒரு ரோல் மாடல் நிறைய பேருக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு யாருன்னா யாருமா இருக்கணும்னா கார்த்தி ஜோதிகா. சரி, கார்த்தி ஜோதிகா மூலமாக இந்த கப்புள்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க? எங்கள் ஊரில் இவங்க ரெண்டு பேர் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு திருமணம் நடந்தது. அங்கேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி, ஏப்பா அந்த சிவகுமார் சார் வீட்டில் கல்யாணம் நடந்தப்போ ஒரு மாலை போட்டிருந்தாங்கல்ல அந்த சூர்யா தம்பி, அந்த மாதிரி மாலை மெட்ராஸில் எங்கே கிடைக்கும்னு மாலையில் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லாம் மீடியாலாம் வந்தது. இதில் என்ன ஒரு செய்தி இருக்குன்னா, கணவன் ஒரு செலிப்ரிட்டி, இன்றைக்கி ரைட் ட்ரையல் ஹீரோ, மனைவி ஆல்ரெடி ஒரு செலிப்ரிட்டி ஹீரோயின், திருமணமாகுது, குழந்தை பிறக்குது, பசங்கன்னா ஸ்கூலுக்கு போயிடுது, என்ன பண்ணுவாங்க வீட்டில்? அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு ட்ராவல் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அதை கணவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அதை புரிஞ்சுக்கிற மனைவி, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ரோல் மாடல். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆர் எவ்ரி திங். இந்த படத்தை பொறுத்த மட்டும் நான் ஏதாவது சீனை சொல்லி உளறக்கூடாது. ஒரு 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 அருமையான ஸ்கிரிப்ட் இது. இதை நிச்சயமாக தேட்டரில் பார்த்து மகிழ்ந்து இந்த படத்தை வெற்றி படமாக்குவீங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக எல்லாத்துக்கும் என்னுடைய நம்ம நன்றி. ஆர்டி ராஜசேகர் எடிட்டர், மியூசிக் டைரக்டர், லிரிக், அதுக்கப்புறம் அசன் டைரக்டர், ஒரு ராட்சசி இருக்கா அவர் பேர் மறந்து போச்சு. பிரேக், நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டு வாயிடுங்க சார். இது இப்போ ஷார்ட்டு கழிச்சுன்னு நீங்களான ஃபர்ஸ்ட் ஷார்ட், இப்போ என்ன சாப்பிடவா வேணாமா? இல்லை இல்லை, நீ கழிச்சிட்ட பின்ன ஷார்ட்டு, இப்போ சாப்பிடவா வேணாமா? இல்லை அப்போ ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்போம், என்ன சொல்ல வரானே சாப்பிட்டு எந்திரிச்சு வாட. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத அந்த படத்தில் அசன் டைரக்டர் எல்லோரும் வந்து, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி ஓடிச்சு. ஸோ அந்த சமயத்தில் கோவம் வந்தால் கூட அதனுடைய பொறுமை, அது அதுக்கான அவசியம் தெரிஞ்சது. அசன் டைரக்டர்லாம் வேகமாக டைரக்டர் ஆகணும். என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு முன்னாடி வந்து மேடையில் தமிழ் பேசுகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் இது முன்னாடி எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அம்மு, இளவரசர் சார், சத்யராஜ் சார், ஆன்சன், விவேக், எல்லாமே இவ்வளோ நல்லா பேசுகிறதுக்கு. ஞானவேல், தேங்க்யூ ஸோ மச். தம்பி, ஒரு இது எனக்கு ஒரு படம் இல்லை, ஒரு சென்டிமெண்ட். ஏன்னா இது என் தம்பியோட முதல் படம், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ இட்ஸ் அ வெரி எமோஷ்னல் ஃபீலிங். அம்மா வந்தாங்க ஒரே ஒரு வாட்டி செட்டுக்கு, பாம்பேலேருந்து அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து யூஸ்வலாக கேட்குற மாதிரி கேட்டேன், தட் அம்மா சாப்பிட்றீங்களா, ஏதாவது வாண்ட் சம் ஜூஸ். நோ நோ நோ, ஐ ஹவ் நாட் கம் ஆஸ் அ ஹீரோயின்ஸ் மதர் ஹியர், திஸ் இஸ் மை சன்ஸ் ஃபில்ம், ஐ ஹவ் பின் டேக்கன் கேர் ஆஃப், அப்படி சொன்னாங்க. அப்போது அவங்க கண்ணில் இருக்கிற ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம்னா, இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் சீன் இட் இன் எனி ஆஃப் மை ஃபில்ம்ஸ். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட். அண்டு இது ஒரு நாட் ஓன்லி ஆன் ஸ்க்ரீன் ஃபேமிலி ஃபில்ம் மாதிரி இருந்துச்சு, இது ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ஒரு ஃபேமிலி ஃபில்ம். ஜீத்து சாரோட ஃபேமிலி, அவர் ஃபுல் சிவகுமார் குடும்பம், பாம்பே ஃபேமிலி, எல்லாமே இந்த ஷூட்டிங் வந்தாங்க. இட் வாஸ் ரியலி லைக் டூயிங் அ ஃபேமிலி ஃபில்ம். அண்ட் எனக்கு யூஸ்வலாக பாம்பேலேருந்து யாருமே வரமாட்டாங்க, என் தம்பியோட ஒய்ஃப் மன்மீத் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது மை பீப்புள் ஆர் சீன் அவர் ஒர்க். அண்டு தேங்க்யூ ஸோ மச் மன்மீத் ஃபார் கம்மிங். அண்டு இந்த படத்தோட பேர் ஆல்சோ கடைசியில் தே ஹவ் கெப்ட் இட் ஆஸ் தம்பி. ஸோ ஐ ஃபீல் த ஹோல் யூனிவர்ஸ் ஹேஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் திஸ் ஃபில்ம் ஃபார் மீ அண்ட் மை யங்கர் பிரதர். ஸோ ரொம்ப ரொம்ப இது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபில்ம், ஐ எம் வெரி அட்டாச் டு இட். ரெண்டாவது ரீசன், காரணம், வை திஸ் ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷலிஸ்ட், இன்னொரு தம்பி, ரொம்ப முக்கியமான ஒரு தம்பி, கார்த்தி. கார்த்தி இந்த படத்தில், கார்த்தி கூட ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஆக்டிங். நினைக்கவே இல்லை தட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்டு எதுவும் ஒரு ஷூட்டிங்கில் போகிற மாதிரியே இல்லை, இட் வாஸ் லைக் பீங் இன் த ஹவுஸ், வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படி தான் வி ஆக்டட் டுகெதர். எமோஷ்னல் சீன்ஸு ரொம்ப ஈஸியாக, ஐ திங்க் வி ஜஸ்ட் ஃபெல்ட் இட், அந்த பிரதர் சிஸ்டர் ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ வி ஜஸ்ட் ஃபெல்ட் இட் அண்ட் அப்படியே ரொம்ப ஸ்மூதாக பண்ணிட்டோம். உன்னே ஒன்று நான் கார்த்தி பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நான் எப்போவுமே ஹீரோஸ் பற்றி மேடையில் பேசுவேன், ஐ வாண்ட் ஐ கேனாட் டாக் விதவுட் தேட். ஸோ ஒரு ஹீரோ படம் பண்ணுறப்போ, ஸ்பெஷலி கார்த்தி கூட ஒர்க் பண்ணுறப்போ,
எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். நீங்கள் பருத்திவரன்லேருந்து கைதி வரைக்கும் அண்ட் இப்போ கூட இன் தம்பி, நாட் ஜஸ்ட் ஸ்டாரிங் பிகாஸ் ஒரு பட்ஜெட் இருக்குது அதனால தான் ஸ்டார் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் நாட் லைக் தேட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது படத்தில். அண்ட் கார்த்தி டஸ் இன் இன்டர்ஃபியூர் இன் தேட், ஹி மேக் ஷுர் தட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் தியர் ஸ்பேஸ் இன் த ஃபில்ம். அண்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹீ இஸ் சூஸிங் த ஸ்கிரிப்ட், ஹீ இஸ் சூஸிங், ஹீ இஸ் கோயிங் ஃபார் வாட் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா இந்த கான்ஃபிடென்ஸ், நான் இது நிஜமாகவே சொல்கிறேன், நான் ரஜினி சார்கிட்ட பார்த்துருக்கேன். நான் சந்திரமுகி பண்ணுறப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து சொன்னாங்க தட் ஜோ திஸ் இஸ் யோர் ஃபில்ம், இது ஒரு இதோட டைட்டில் இஸ் சந்திரமுகி, இது உங்கள் ஃபில்ம். அப்போ தான் நினச்சேன் வாவ், யூனோ வாட் அ கான்ஃபிடென்ட் மேன். அதே ஃபீலிங் எனக்கு இப்போது ஐ ஃபீல் ஃபார் கார்த்தி, ஏன்னா வந்து ஹீஸ் ரியலி கிவ்ஸ் எவ்ரிபடி தியர் ஸ்பேஸ். அண்ட் லைக் ஜீது சார் சொன்ன மாதிரி, ஒரு ஃபில்ம் இஸ் நாட் அன் எஃபர்ட் ஆஃப் ஒன் பர்சன், இட்ஸ் தி என்டையர் டீம்ஸ் எஃபர்ட். தேங்க்யூ கார்த்தி. நம் ஒரு நன்றி, ஸ்பெஷல் நன்றி சூரஜ் அண்ட் கார்த்தி அண்ட் ஜீது சாருக்கு சொல்லணும். திஸ் இஸ் தட் எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தே கேவ் மீ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு த ஹீரோ. எனக்கு அது தேங்க்யூ, ஏன்னா இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி தமிழ் மூவி போஸ்டர் ஹேஸ் ஹேட் அ ஹீரோயின். எவ்வளோ பெரிய ஹீரோயின் இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஹீரோயின் ஃபேஸே கிடையாது. ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் அ வெரி வெரி பிக், யூனோ ஐ டோன்ட் நோ, இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஃபார் மீ டு பி ஆன் த போஸ்டர் வித் அ ஹீரோ ஃபார் த ஃபர்ஸ்ட் லுக். மூணாவது காரணம் வை திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் இஸ் சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் வந்து என் வீட்டில் கார்த்தி விட என்னை விட ஒரு பெரிய ஸ்டாரு. ஏன்னா நான் பசங்கிட்ட பேசும்போது வென் ஐ டோல்ட் டெம் யூனோ வி ஆர் ஆக்டிங் வித் கார்த்தி சித்தப்பா அண்ட் வித் சத்யராஜ் அங்கிள் இந்த ஃபில்ம், அவங்களோட வாட் வாஸ் தியர் ரியாக்ஷன் வாஸ் தட் அம்மா யோ சோ லக்கி யோ ஆக்டிங் வித் கட்டப்பா. ஸோ யூனோ வேறு யாருமே இது தே வாஸ் நாட் எக்ஸைட்டட் அபவுட் ஈவன் கார்த்தி அண்ட் மீ டுகெதர். அவங்களுக்கு வந்து சத்யராஜ் சார் தான் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் இன் ஆர் ஹவுஸ். தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஃபை இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் டு ஒர்க் வித் யூ. அஃப்கோர்ஸ் ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறப்போ தெர் ஆர் டூ திங்ஸ் ஐ லுக் அட் இன் அ ஃபில்ம். ஒன்று, என்னோடய ரோல் நல்லா இருக்கணும். ரெண்டாவது, வி ஷுட் ஹாவ் யூனோ எப்படி சொல்கிறது, இன்டெலிஜென்ட் ஃபில்ம். ஏன்னா யூஸ்வலி தெர் இஸ் அ பிக் மிக்ஸ் பிட்வீன் கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ். அண்ட் காதி கைதி இஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஆஃப் தேட். கார்த்தி இஸ் கிவன் அ கமர்ஷியல் ஃபில்ம், பிரபு ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டென்ஷியல், தே ஹவ் கிவன் அ கமர்ஷியல் ஃபில்ம், இட் இஸ் ஆல்சோ அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம். அந்த ரேர் காம்பினேஷன், இட்ஸ் வெரி ரேர் இன் தமிழ் சினிமா ஐ ஃபீல். அண்ட் இந்த படத்தில் த மேன் ரெஸ்பான்சிபிள் பிஹைண்ட் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த ஃபில்ம் இஸ் ஜீது ஜோசப் சார். அவங்க வந்து அவங்ககிட்ட நான் வாட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம் இஸ் தட் ஒரு சீன், ஒரு காலையில் ஒரு சீன் வரும், அந்த சீன் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் இது இப்படி லாஜிக்கலாக இருக்கும், இந்த சீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இப்படி ஆடியன்ஸ் ஹவ் ஆர் வி கோயிங் டு கன்வின்ஸ் தெம், ஆடியன்ஸ் இஸ் நாட் அ ஃபூல். ஸோ அவங்க வந்து ஒன் ஹவர் தேர் வாஸ் அப்சல்யூட் டிஸ்கஷன் அபவுட் இப்படி இந்த சீன் கரெக்ட் பண்ணலாம், ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, இது லாஜிக்கலாக இருக்கோ, இந்த கேரக்டர் இந்த சீனுக்குள்ளே வந்தால் தட் ஷுட் பி லாஜிக்கல். So Jeethu sir, this is a different perspective, a different perspective of direction I have seen, and which is very rare in Tamil cinema, then the logic and the convincing people. Now vandu romba varshathukku appuram I am seeing it in Kaidi, and now I realize what we were doing in the film. There's so much to learn from you sir. And inner vishayam Jeethu sir pathi na highlight pananum, avanga family eppovume settle irundanga. There are three ladies in his family, avanga wife and rend girls, and moonu per vandu they were part of the production team. So avanga veetla ukkara vekkala, avanga wife was constantly with him near the monitor, avanga vande ella shots discuss pannuvanga, avangale or director, and it was so beautiful to see her on the set. And rendu girls boys madri cap potittu, you know, with the mic running around, thaniya avanga kuda ukkandittu saapla, there was no VIP treatment specially given to the girls. Avanga vande they were mixing with the whole unit, and appadi boys madri they were working. So it's a delight to see a director's family on the set. It's a delight to see women in front coming and working, and you girls were fabulous in the film. Innor kaaranam why it's special is Rajasekhar. Kaaka kaaka jillanur kaadal manmadan, the three films I have worked with Rajasekhar, idukapram Thambi.
ஸோ சூரஜ் எனக்கு வந்து சொன்ன உடனே தட் திஸ் யூனோ வி ஆர் டேக்கிங் ராஜசேகர் ஃபார் த ஃபில்ம், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஐ நியூ ஹீ இஸ் அ லக்கி சாம் அண்ட் ஐ ஆல்வேஸ் சே யூ ஆர் மை லக்கி டிஓபி ராஜசேகர். சவுகார் ஜானகி மேம் அவங்க எங்கே இல்லை, பட் லைக் ஐ சே தட் ஷி வாஸ் த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நான் ஏற்கனவே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன் தட் ஐ எம் தி ஒன்லி ஆக்ட்ரஸ் ஹூஸ் ஒர்க் வித் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெட்டரன் ஆக்ட்ரஸஸ் அண்ட் அவங்க வந்து ஷி டாப்ஸ், கம்ப்ளீட்லி டாப்ஸ் தட் லிஸ்ட். ஏன்னா அவங்க வந்து கேரவான் யூஸ் பண்ணல, ஹோட்டலுக்கு போகல, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்தாங்க. அங்கே வந்து ஃபுல் யூனிட்டுக்கு நாலஞ்சு வாட்டி நின்றுட்டு சமையல் பண்ணாங்க. ஷி குக்ட் ஃபார் த ஹோல் யூனிட் அண்ட் அந்த ஒரு பாசம், யூனோ தட் அஃபெக்ஷன் ஆக்டர்ஸ் ஹேட் இன் த யஸ்டர் இயர்ஸ், ஐ திங்க் டுடே வி யங்ஸ்டர்ஸ் ஷுட் லேர்ன் ஃப்ரம் தெம். அண்ட் அப்பா ஒரு பெரிய உதாரணம். அண்ட் அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, யூனோ யூ ஆல் ஆக்டர்ஸ் ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காலத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஆக்டட் டுகெதர் அண்ட் அவங்க யூனோ ஹி ஆல்வேஸ் சே சினிமா ஷுட் பி அ ஃப்ரெண்ட்லி பிளேஸ். அது நான் அப்பாவோட வார்த்தைகள் சவுகார் ஜானகி மூலமாக அந்த பட அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் பார்த்தேன். ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபேபியூலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹர். மற்ற டீம் நிக்கிலா ஆன்சன், நிக்கிலா ஐ மஸ்ட் சே அந்த ஏஜுக்கு ரொம்ப மெச்சுவர்ட், வெரி கம்போஸ்ட் அண்ட் வெரி வெரி நேச்சுரல். அஃப்கோர்ஸ் எல்லா மலையாளிஸ் ஆல் ஆஃப் தம் ஆர் நேச்சுரல் இன் ஆக்டிங், பட் வெரி கம்போஸ்ட் அண்ட் மெச்சுவர்ட் கேர்ள். அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹர், சீயிங் ஹர் ஆன் த செட். ரொம்ப கேஷுவலாக எல்லாமே தே யூஸ் டு பி யூனோ சப்போர்ட்டிங் அண்ட் ஜஸ்ட் வாக்கிங் அரவுண்ட் பையிங் திங்ஸ் ஷாப்பிங். ஸோ இட் வாஸ் அ வெரி 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 கேஷுவல் ஃபேமிலி லைக் செட். Anson, always laughing, you know, we all made fun of you, we all had fun, but Anson was always there making the moment light. Thank you, Anson, for being part. And of course, hero of the evening, Govind Vasundha sir. Sir, I'm a very fan, sir. The 96 part, I'm your big fan, sir. 96 part, KTT, we all, I think, you have just changed the way music is. And ரொம்ப கம்மியான மெலோடியஸ் பாட்டு படங்கள் இப்போ வருது. அண்ட் ஐ திங்க் எவ்ரி சாங் இஃப் யுவர்ஸ் மேக்ஸ் அஸ் ஃபீல் பொன்மகள் வந்தால் யூ ஹவ் ரியலி கிரியேட்டட் மேஜிக். தம்பி என்னோட ஃபேவரட் சாங் இஸ் கார்த்தி அண்ட் நிக்கிலாஸ் ரொமான்டிக் ட்ராக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் த ஹோல் டீம் அண்ட் அஃப்கோர்ஸ் மை டிசைனர் பூர்ணிமா ஆல்வேஸ் வித் மீ. அண்ட் நான் பூர்ணிமாவுக்கு இந்த படத்தோட பிகினிங்லேயே சொல்லிவிட்டேன், ஐ ஹாவ் டு லுக் யங்கர் தென் கார்த்தி, நோ ப்ராப்ளம் இஃப் த டைட்டில் இஸ் தம்பி. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடி செட் பண்ணி கொடுங்க, அந்த யூனோ கிவ் மீ ஆல் திஸ் காஸ்டியூம். ராஜசேகருக்கு சொன்ன மேக் மீ லுக் யங்கர் தென் கார்த்தி. ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஆல். அண்ட் கடைசியில் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ சென்டிமெண்ட், என் தம்பியோட படம், என் ரெண்டு தம்பிகளோட படம். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, இட்ஸ் பிரில்லியன்ட்லி மேட், இட் ஹாஸ் காட் அ லாட் ஆஃப் எமோஷன், இட்ஸ் காட் அ லாட் ஆஃப் சென்டிமெண்ட், it has got mukhyama lot of intelligence. Thank you, nandri vanakkam. And kadasila, I love you Surya. ellarkum vanakkam. ivlo malaiyila ivlo rasigargal vandadhukku first unga ellarkum periya nandri therivichukuren, ena neenga vandha dhaan andha vilave kalagattum. So unga ellarkum modhula nandri patrikai thulakatchi nanbargalukku ivlo early morning aarambikkum bodhum vandadhukku romba romba nandri. இன்றைக்கி இந்த மேடையில் நின்று நம்ம பேசிகிட்ருக்கோன்னா இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது. இந்த கதை ஒரு ஒன்லைனாக கேட்டது, அதுக்கப்புறமா அது ஒரு ஸ்கிரிப்டாக கேட்டது, அதுக்கப்புறமா ஜீது ஜோசப் சார் உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் இல்லாட்டி இந்த படமே பண்ண வேணாம்னு நான் சொல்லிட்டேன். சத்யராஜ் மாமா எப்போ டேட் தராரோ அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஸோ அவர் டேட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த ஒரு கம்ப்ளீட் ஒர்க் இந்த 2 இயர்ஸ் பார்த்தா சூரஜ் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காப்புல இந்த ஒரு 2 இயர்ஸ். நான் நேற்று தான் கேட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணின்னு கேட்டது. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேடை, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து சேர்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு படம் தான், எல்லாரோட டீம் ஒர்க்கில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட் ஒரு நல்ல டீமை அமைச்சதுக்கு ஃபஸ்ட் நான் சூரஜுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜீது ஜோசப் சார் அவரோட ஒர்க் பண்ணும்போது பயமாக இருந்துச்சு, மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டாரு, ஐயோ இவர் கூட எப்படிடா ஒர்க் பண்ண போகிறோம்னு டென்ஷனாக இருந்தது. அவர் பார்த்தா அந்த நம்ம வச்சுருந்த இமேஜுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ கேஷுவலான ஒரு டைரக்டரு. அவருக்கு வந்து திருஷ்யம்க்கு அப்புறமா அவருக்கு ஒரு பேட்ச் குத்தி விட்டாங்க, இன்டெலிஜென்ட் டைரக்டர்னு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவர்
அவரோட மெனக்கெடல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொண்டு வந்து சேர்க்கணும், அதில் வந்து முக்கியமாக லாஜிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் மண்டையை உடச்சிக்கிறது காலம் 4 மணிக்கு எந்திரிச்சிருவார். நான் தெரிஞ்ச எந்த டேரக்டருமே அப்படி ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, எல்லோரும் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சு உட்காருவார், அவரோட மெசேஜ் 5 மணிக்கு வரும். அவர் ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து உட்காந்து திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஆடியன்ஸ் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணதே அவ்வளோ ப்ளெஷராக இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு 1 hour டிஸ்கஷன் போகும். எனக்கு என்னமோ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒரு சீனியர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஜாலியாக எல்லோரும் உட்காந்து ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நம்ம அந்த சீனை என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளெஷராக இருந்துச்சு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் அவரோட கிளாரிட்டி, எனக்கு தெரிஞ்ச எப்பவுமே டேரக்டர் சார் சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன் சார், சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரே ஷார்ட்டை ஒரு 6 தடவையாவது எடுப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட சார்கிட்ட வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு இந்த ஷார்ட் போதும், எனக்கு இந்த க்ளோஸ்அப் போதும், இந்த வைடு போதும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன வேணுங்கிறத கிளியராக கேட்டு எடுக்கிற ஒரு டைரக்டர். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய நியூ கமர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு சீனியர் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறையா லேர்னிங் இருந்துச்சு. அப்புறம் அண்ணி கூட ஒர்க் பண்ணுறது, அண்ணி நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போன்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை. அவங்களுடைய சின்சியாரிட்டி, ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டால் அந்த கேரக்டருக்காக ட்ரெயின் பண்ணுறது, ஒரே ஒரு ஷார்ட்டில் சிலம்பம் கற்று சிலம்பம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு 6 மாதம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு இந்த படத்தில் டயலாக்ஸ் வரணும்னு சொன்னால் எனக்கு 1 மாதம் முன்னாடி டயலாக் கொடுத்துருங்க, எனக்கு லாஸ்ட் மினிட்டில் டென்ஷன் வேணான்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறப்போ எந்த விஷயமும் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ எஃபர்ட் போடுறவங்க. மறுபடியும் நான் இப்போ அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ என் ஜென்ரேஷனுக்கு பார்க்குறம்போது அந்த சின்சியாரிட்டி வந்து அவ்வளோ இருக்குது, நான் அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், இல்லை அந்த சீனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறது ஆகட்டும், அந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு டைம் மானிட்டர் பார்த்துக்கலாமா அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஆன்னி நானும் உட்காந்து பேசணும்னா மானிட்டர்லாம் தேவைப்படாது வீட்டில் கம்னு தெரியும், பட் ஸ்டில் ஒரு 3 தடவை 4 தடவை மானிட்டர் பார்த்து அதுக்கப்புறமா அந்த சீன் எடுத்து முடிக்கும்போது அவங்க கொடுக்குற ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா. எப்பவுமே வியர் ஆஸ் குட் ஆஸ் ஆர் கோ ஆக்டர் தான், அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோ தான் நமக்கும் வரும். ஸோ அந்த அவங்க அவ்வளோ எமோஷன் கொடுக்கும்போது நம்ம அதில் பாதி பண்ணால் கூட நம்ம பேர் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோ எமோஷன் அன்னி கொடுத்துருவாங்க. அண்டு இந்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங், இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல வரும்னு. பட் எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற சீன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி நம்ம அஸ்வத் சொல்லிட்டு போனோம் இல்லையா, எனக்கும் கார்த்தி சாருக்கும் ஆகவே ஆகாது, அந்த மாதிரி எனக்கும் அன்றைக்கும் படத்தில் ஆகவே ஆகாது, கிளைமேக்ஸில் தான் ரெண்டு பேரும் சேருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபிலிம் பண்ணுறது வந்து எப்பவுமே ஒரு சுகம். ஒரு ஆக்டர்ஸாக இருக்கிறப்ப த்ரில்லர்ஸ் பண்ணுறது வந்து கேமராமேனுக்கும் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தான் சுகம், ஆனால் ஆக்டருக்கு அது சுகமே கிடையாது. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது தான் நடிகர்களாக அந்த ஒரு உணர்வை பரிமாறிக்கிறது, ஒரு அப்பாவாக இருக்கும்போது அப்பாவாக நினைக்கிறது, அம்மாவாக இருக்கும்போது அம்மாவாக நினைக்கிறது. அக்கானா எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார் சின்ன வயசுலேருந்து, அதனால் எனக்கு அக்கா இருந்தால் அக்கா இல்லையேன்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஸோ ஒரு அக்கா இருக்காங்கன்னு கடைக்குட்டி சிங்கத்தில் 5 அக்கா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி இதில் அண்ணி இருந்தது அது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். படத்துலேயே ஒரு டைலாக் கூட இருக்கும், வீட்டில் ஒரு அக்கா இருந்தால் 2 அம்மாவுக்கு சமம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வசனமாக நான் பார்த்தேன், அது அந்த பாரதி தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அந்த ஒரு டைலாக் கொடுத்ததுக்கு. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் அந்த படத்தில். அதே மாதிரி சத்யராஜ் மாமா இல்லாட்டி இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த கேரக்டர் வந்து சொல்லி முடித்த உடனே அவர் இருக்காரான்னு கேளுங்க, அவர் பண்ணுறாரான்னு கேளுங்க, அப்போ தான் அந்த படமே பண்ண முடியும்னா. அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர், இளவரசர் சொன்ன மாதிரி அந்த ஒரு சீனில் அது நின்னாலே அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணுங்கும்போது மாமா இன்றைக்கி வரைக்கும் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் பேசுனதுக்கப்புறம் ஒருத்தர் ஸ்டேஜில் பேசினா இங்கே பப்பு வேகாது, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி தன்னை இறக்கிக்கிட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்துறது நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கோம். அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே இந்த தொழிலில் வந்து பெரிய திறமை தேவையில்லை, ஆனால் வந்து டிசிப்ளின் மட்டும் இருந்தால் போதும்னு. சத்யராஜ் மாமாவோட டிசிப்ளின் வந்து டெய்லி மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour ஒர்க் அவுட்டு, ஒர்க் அவுட்டே பண்ண முடியலனா கேரவன்குள்ளேயே நடந்துகிட்டே இருப்பார், 1000 steps நடந்துட்டேன் அப்படின்னு. ஸோ ஃபிசிக் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், இல்லாட்டி கட்டப்பாலாம் பண்ணியிருக்கவே முடியாது. இன்னைக்கு கட்டப்பா இந்தியாவில் அவர் யாருமே பண்ண முடியாது, அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த ஒரு ஃபிசிக் இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஸ்டன்ட்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அங்கே போய் அந்த மலையிலையும் அந்த ஆக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ ஃபிசிக் எவ்வளோ முக்கியமாக பார்த்துக்கணும், அதே மாதிரி மைண்டை எவ்வளோ லைட்டாக வச்சுக்கணும். எந்த வயசுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ராஜ் சார் சொன்னது, ஒரு நாட்டி சித்ராஜம்மா வீட்டில் வந்து திருடங்க வந்துட்டாங்களாம், ஒரு 5 லட்சம் ரூபா காசு போயிடுச்சான், அத்தை ஒரே டென்ஷனாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் போந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. சித்ராஜ் மாமா ஷூட்டிங்லாம் முடிச்சு ஈவினிங் வந்திருக்காரு, அப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு. இந்த மாதிரி 5 லட்சம் ரூபா போயிடுச்சு, அட இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போனான் விடு அப்படின்னாரா, இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போனான் விடுன்னு சொல்கிறதோட லைஃப்பில் வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது, நம்ம இருக்கோம் என்ஜாய் பண்ணணும் போகிறோம் அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க முடியாதுங்கிறத ஒரு சிம்பிள்
ஒரு வார்த்தையில் இது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்ட கதை எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை இந்த கதை. ஸோ சத்யராஜ் மாமா வந்து ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அது அவர் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர்றதாகட்டும், டைரக்டர் கேட்டு 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 நடிக்கிறதாகட்டும், எங்கிட்டலாம் கேட்டுக்கு வரேன், கூச்சமாக இருக்கும். என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த உட்காந்துட்டு இந்த ஷாட் நல்லா நடிச்சுனான்னு கேட்டால் நான் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா நல்லா இல்லைன்னு சொல்லணுமான்னு டவுட் வரும். பட் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங். சத்யராஜ் மாமா கூட பைக்கில் உட்காந்துட்டு போன பையன் இன்றைக்கி மாமா கூட நடிக்கிறாங்கிறதுலாம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவே நான் பார்க்குறேன். அண்டு ஆர்டி சார், ஆர்டி சார் கேமரா பண்ணுறாருனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் அண்ணா மாதிரியே எதிர்பார்ப்பார் நான் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா அவர் காக்கா கஜினின்னு அண்ணா எப்படிலாம் அழகாக காட்ட முடியுமோ காமிச்சிருக்காரு. சார் இந்த ஷாட்டில் நடந்து வந்துன்னு, நான் அது இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வராது சார், அந்த அழகெல்லாம் எனக்கு வராது சார்னு சொல்லுவேன். பட் ஆர்டி சார் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, சார் நான் ஒரு 10 லட்சமா இல்லை சார், 20 லட்சம் கூட சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் சார், ஆனால் அந்த படம் ஹிட்னு மட்டும் சொல்லுங்கள் சார். ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கணும், அவங்க அதை ரசிக்கணும். சம்பளம் அடுத்தது தான், இங்கே வந்து பேஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் சினிமாவில் ஜாஸ்தி. எல்லாருமே பல தொழில்களை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தது ஒரு ஒரு பெரிய பேஷனில் தான். அந்த வகையில் வந்து ஆர்டிஸ்டரோட பேஷன் இத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு. நான் ஒரு தம்பின் தான் கூப்பிடுவேன், தம்பி நல்லா இருக்கு தம்பி ஷாட்டு, தம்பி நல்லா இருக்கு தம்பி ஆப்ரேஷன், அது ரொம்ப ரசிப்பார். அவர் நாங்கள் யூத்தாக சேர்த்துக்கிறோமா அவர் கூட. ஸோ அவர் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண ஆர்டி சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இப்போது முக்கியமாக ஒரு சீன் இருக்குன்னா அவர் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ஆடியன்ஸ். ஏதாவது ஒரு ஒரு காமெடி இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆர்டி சார் மட்டும் நடிச்சு காமிக்கிறது. அவர் சிரிச்சார் நான் சீன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா வேறு ஆள் கிடையாது எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு மாஸ் ஆடியன்ஸ் எங்களுக்கு. ஸோ அவர் ஒவ்வொரு சீனை அப்ரூவ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நிக்கிலா அண்ட் ஆன்சன் வந்து ஜீத்து சாருக்கு முதலே பழக்கமாக இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் பார்த்தா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஜீத்து சாரோட ஃபேமிலி அங்கே கூடயே இருப்பாங்க, எப்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செட்டில் யூஸ்வலாக டைரக்டர் டென்ஷனாக தான் இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ பிளான் பண்ணிடுறாங்க. எனக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் 2 வருஷம், அதுக்கு அடுத்த படம் 3 வருஷம். என்ன காலேஜ் டிகிரி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை அவ்வளோ வருஷம் ஆச்சு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு. அப்போ வந்து நார்மலாக ஒரு படங்கிறதே ஒரு 1.5 வருஷம் ஆகும்னு நம்பிட்டு இருந்தேன். நான் 65 டேஸில் ஒரு படம் முடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு சின்ன படமாக இல்லாமல் அதில் 3 ஆக்ஷனு, 3 சாங்ஸு, இவ்வளோ ஆக்டர்ஸு, இத்தனை லொக்கேஷன் சேஞ்சு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 65 டேஸ்க்குள்ளே நடத்தி முடிக்க முடியும்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். அவ்வளோ பக்கா பிளானிங்கு அண்ட் டைரக்டரோட பிளானிங். அதாவது இன்றைக்கி ஒரு சீன் மிஸ் ஆச்சு, இன்றைக்கி மழை வந்துச்சு ஷூட் பண்ண முடியலன்னா கோ டைரக்டர் இருப்பாங்க, பாஸ்கர் சார் இருப்பார், முருகேஷ் இருப்பாங்க, இம்மீடியட்டாக சான்ஸ் சேஞ்ச் பண்ணி வேறு சீன் எடுப்பாங்க. அப்படி யாரோட டேட்ஸும் வேஸ்ட் பண்ணாமல், யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்டு கூட நடித்தவங்க நிறைய பேர், நிறைய ஆக்டர்ஸ், இளவரசர் சார் ஆகட்டும், இல்லை ஹாரிஸ் பாரடே சார் ஆகட்டும், பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்களாம், அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ். ஒரே ஒரு சின்ன டைலாக், இது எப்படி டெலிவர் பண்ண போகிறாரு ஹாரிஸ் பாரடே சார்னு பார்த்துட்டே இருந்தேன். அது அவ்வளோ அழகாக அவர் டெலிவர் பண்ணார். இளவரசர் சார் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஷேடில் நான் பார்க்குறேன். ஏன்னா கடைக்குட்டி சிங்கத்தில் அவர் கூட நடித்தப்போ ஒரு ஃபுல் காமெடியான ஒரு மச்சானாக நடிச்சிருப்பாரு. பட் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேறு. நான் அந்த கேரக்டரில் வந்து அவர் நடிக்க வைக்கிறாருன்னு டேரக்டர் சார் சொன்னபோது, சார் இந்த கேரக்டருக்கு இளவரசர் சாரான்னு நான் கேட்டேன். நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குனாரு. உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார், அவருடைய காஸ்டிங்காகவே அவர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்டு ரமேஷ் திலக், நான் உங்கள் நான் வந்து அவரோட படங்களை வந்து பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த சரக்கு டைலாக் வந்து சூதுக்கு அவங்கள ஒருவாட்டி சொல்லி காட்டுங்க அப்புறமான்னு கேட்டே இருந்தேன். அழகான ஆக்டர், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்க்ரீனில் எப்படி வரப்போகுது, அதை எப்படி பிரதிபலிக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுற ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். எனக்கு இந்த படம் நடிக்கும்போது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசின ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இளையராஜா சார் பாடல்கள் பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம், அது அவ்வளோ அவ்வளோ அழகான ஷேரிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அம்மு இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, நான் இல்லை அவங்க நடிக்கும்போது, அம்மு வந்துருச்சு அது ஓகே பார்த்து பிச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தீரனில் முதலே நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ நோ ஹவு குட் ஷீ இஸ். அண்ட் பூர்ணிமா இந்த லுக்கில் என்னை மாற்றுறதுக்கு போராடினாங்க. அண்ணாவை அழகாக காமிச்சிடலாம், நம்மளை மாற்றி காமிக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணது அந்த கோவா லைஃப் ஸ்டைல் வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு நிறைய மெனக்கெடல் அவங்கக்கிட்டே இருந்துச்சு. அண்டு கோவிந்த் வசந்தா வாட் மேன், அலட்டிக்காமல் பெரிய எஃபர்ட் போடாமல் ஆனால் அவ்வளோ அழகான ஒரு மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுக்க முடியும்னா ஐ திங்க் இட்ஸ் பிரில்லியன்ட். ஸோ ஹாப்பி, ஏன்னா யூஸ்வலாக நல்ல ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா, ஒர்க் பண்ண முடியுமா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியுமான்னு யோசிக்கிறப்போ அவர் பாட்டுக்கு சோஃபாவில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மியூசிக்கோட குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. இன்ஃபேக்ட் புந்தானத்தை நாங்கள் பாம்பேயில் போய் படம் பார்த்தோம், ஃபுல் படம் பார்த்தோம், ஜீத்து சார் கூட உட்காந்து நைட் மிட் நைட் படம் பார்த்துட்டு இருந்தோம்.
அந்த மியூசிக் வந்து ஒவ்வொரு எமோஷனையும் மேல் எடுத்துட்டு போகுது. அது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு அது பிளெஸ்ஸிங். நான் இளையராஜா சாரை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். நல்லனுக்கு நல்லவனில் ஒரு சீன் இருக்கும், ரஜினி சாரும் ராதிகா மேடமும் மீட் பண்ணிக்கிற சீன் இருக்கும். ஒரு ஒரு ஜெயிலிருந்து அவர் வெளியே வந்திருப்பார், ஆனால் அதுக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கும். ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. நடுவில் ஒரு தொட்டில் மட்டும் இருக்கும், அந்த குழந்தை பிறந்திருக்கிறது அடையாளமாக. ரெண்டு பேரும் நடந்து வந்து அங்கே நிற்பாங்க, ரெண்டு பேரும் டயலாகே பேச மாட்டாங்க, ஆனால் இளையராஜா சார் மியூசிக் மட்டும் இருக்கும். அந்த 10 வருஷத்தில் அவங்க பிரிஞ்சிருந்த மொத்தம் அந்த மியூசிக்கே சொல்லிடும். ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர், கதையை புரிஞ்சுக்கிற மியூசிக் டைரக்டர் இருக்கிறது ஆக்டர்ஸுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் அவார்டு வாங்கிட்டு போயிடுவோம் நடித்ததாக சொல்லிக்கிட்டு, ஆனால் ஆக்சுவலாக மியூசிக்கில் தான் எல்லாமே நடந்திருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும். அது ஜீசஸ் சொன்ன மாதிரி என்னோட பொடி கொஞ்சம் அங்கங்கே இருக்குன்னு சொன்னார்ல, அது படம் ஃபுல்லாக இருக்குது. அதை எலிவேட் பண்ணுறது பியூட்டிஃபுல் கோவிந்தா. நீங்கள் வந்து உங்களோட தைக்குடம் பிரிட்ஜுக்கு நான் பெரிய ஃபேன், ஆனால் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக நீங்கள் பண்ணது சூப்பர் மேம். ஸோ ஹாப்பி, இட் கேம் இயர் என்டையர் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹோல் ஃபில்ம். ஸோ தேங்க்யூ, அண்ட் தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஆல்சோ. தாலையில் ஒரு சாங் வந்து நாங்கள் அண்ணி வந்து டெடி ஸ்பீக்கரில் இருக்கும்போது போட சொல்லிடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ வி கீப் லிஸ்னிங் டு இட். ஸோ சின்மைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவங்க உடம்பு சரியில்லை நல்லா வர முடியல. அதேப்பறம் சுரேஷ் பீட்டர்ஸஸ், நம்ம வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு இல்லையே அப்போ பாடினது, அவர் திரும்ப எனக்கு பாடியிருக்காருங்கிறது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த படம் இப்போ ஷேப்பப் ஆயிருக்கிற விதமாகட்டும், அண்ட் அது கைதிக்கு அப்புறமா இந்த படம் வரும்போது ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம், எல்லாரும் சேர்ந்து பார்க்குற படம், அதில் ஹியூமர் இருக்குது, த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்குது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. எல்லோரும் நல்ல ஆக்டர்ஸையும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கும்போது ஒரு ஒரு பெரிய டீமாக ஒரு முழுமையான ஒரு படத்தை வந்து இந்த இயர் ரெண்டுக்கு கொண்டு வரோங்கிறது ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. அண்டு நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அபூர்வம். ஜீத் ஜோசப் சார் வந்து இங்கே ஒரு தமிழ் படம் பண்ணுறது, அண்ணி நானும் சேர்ந்து நடிக்கிறதாகட்டும், இல்லாட்டி சத்யராஜ் மாமா அதில் ஒரு அவ்வளோ ஒரு சாலிடான ஒரு கேரக்டரில் அவர் தாங்கி பிடிக்கிறதாகட்டும், ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல். அண்டு சூரஜுக்கு வந்து இட்ஸ் பீன் அ லாங் வெயிட், எனக்கு தெரியும். அவர் அசன் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்து எத்தனையோ வருஷம் கழித்து அப்புறமா ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படம் நடந்திருக்கிறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். இந்த படம் வந்து அதுவும் நல்ல படமாக வந்திருக்கிறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்டு கார்த்திக் நேதா அண்ட் விவேக், விவேக் ரொம்ப அழகாக பேசுனீங்க. கார்த்திக் நேதா நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசினாலும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களோட ரெண்டு வார்த்தையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதாகட்டும், உங்கள் ரசனையும் அதில் புரியுது. உங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு இந்த இந்த படம் பண்ணதில் இந்த டீம் ஒர்க் பண்ணதில் அசன் டைரக்டர்ஸ் ஆகட்டும், முக்கியமாக ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் கைதி கூட வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு, ஆனால் 35 நாள் தான் எடுத்தாங்க. ஆனால் இந்த படம் 65 டேஸ் கரெக்டாக 2 மந்த்ஸில் 1 நாள் வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படமாக, ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் ஃபில்மாகவும் இது இருக்குங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைதி 2 பண்ணிடலாம்ப்பா, பண்ணிடலாம். லோகேஷ் பேசினாப்புல போன வாரம், சார் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சார் அப்படின்னாப்புல, நல்லா வந்துடும் நினைக்கிறேன். அது அது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு டீம் தான். நமக்கு எந்த லுங்கிங்கி கட்டினா தான் செட் ஆகுது போல இருக்கு. எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அண்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஊடக நண்பர்கள், வந்திருக்கிற பெரியவர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், என்னுடைய சகோதரர்கள், உங்களோட அன்பு, உங்களோட அன்பு தான் எல்லாத்தையுமே நடத்திட்டுருக்கு. இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ டைம் ஆகிடுச்சு, ஸ்பீச் இருக்காதுன்னு சொன்னாங்க, சரி த்ரீனு கூப்பிட்டாங்க. எல்லாரும் சொன்ன விஷயம்தான், இது வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படம், நெருக்கமான ஒரு ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்து மூத்தவர்னு சொன்னால் அது ராஜ்மாமா தான். ஸோ ராஜ்மாமாலேருந்து கார்த்திலேருந்து ஜோலேருந்து சூரஜ் அத்தனை பேருமே சேர்ந்த ஒரு படம். இது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டைனிங் டேபிளில் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவாக சூரஜ் பேசினதை நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா பேரல் மைண்ட்ஸும் 2D வந்து கிட்டத்தட்ட ஒன்றா பிறந்த குழந்தைங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ஒன்றா, அங்கே பாம்பேயில் அது பிறந்துச்சு, இங்கே அது சென்னையில் பிறந்துச்சு. ஸோ பேரல் மைண்ட்ஸ் இப்போது ஒரு படத்தை எப்படி பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி வந்து ஒரு வீட்டில் அம்மா எப்படியோ அப்பா எப்படியோ அது மாதிரி அக்கா இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜோ மறுபடியும் ஒரு பெரிய உதாரணம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வர்றதுக்கு கார்த்தியோட தட் லீப் ஆஃப் ஃபெய்த்,
தட் லீப் ஆஃப் ஹோப் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு கரு என்ன அழகாக இப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜோ கார்த்தி ரெண்டு பேருமே சுப்பீரியர் ஆக்டர்ஸ். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு நான் வந்து காத்துட்ருக்கேன். நான் கிளிசரின் இல்லாமல் அழுவாங்க, அது இன்னும் முடிவில்லை. 22 வருஷம் ஆச்சு, ஏதோ நந்தாலம் மட்டும் வந்துச்சு, அதுக்கப்புறமா அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் தட்ஸ் வாட் தே டூ ஃபார் தி ஆர்ட். ஒரு ஆக்டர்ஸாக அவங்க அது கொடுக்க முடியுது. கைதியில் கூட அந்த ரெண்டு சீன் தான், ரெண்டு சீன் வந்து அப்படியே நம்மளை கனெக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து ஒரு முதல் நாள்லேருந்து வந்து இந்த படத்தை பற்றி நான் பாசிட்டிவ் டாக்ஸை மட்டுமே தான் நான் கேட்டு இருந்திருக்கேன். ஜீது சாரோட ஃபில்ம் வந்து எப்படி ஒரு பாகுபலி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசப்படணும்னு கிடையாது. ஒரு திருஷ்யம் வந்து 5 லாங்குவேஜில் எல்லா ஊர்லேயும் எல்லா இந்தியா ஃபுல்லாக போக முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குறவர் வந்து ஜீது சார். இந்த ஃபில்ம் வந்து அப்படி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு இழைச்சு எல்லாருமே பேசிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் கோவிந்த் வசந்தா, எப்படி நாங்கள் வந்து மீட் பண்ணோமோ அதே மாதிரி வந்து அந்த எனர்ஜி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உரியடி 2ல வந்து ஒரு 12 மினிட்ஸ் வந்து டயலாக்கே இல்லாத ஒரு சைலண்ட் ஷாட்டு, அதுக்கு அவர் போட்டிருந்த அந்த சவுண்ட் வந்து அப்படி இப்போவும் கூஸ்பம்ப் மூமெண்ட். பொன்மகள் வந்தாலையும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்துலையும் வந்து ஒரு டைரக்டர் வந்து வி டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு தேங்க் அ மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் ஹீ இஸ் ஏர்ன் தட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த என்டையர் டீம் ஃபார் த பேக்ரவுண்ட் மியூசிக் ஹீ இஸ் டன். விஷிங் ஆல் சக்ஸஸ் ஹாப்பினஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் டு த என்டையர் டீம், பால் இருந்து நிக்கிலா இருந்து அமோல் இருந்து லவர் சிஸ்டர் தி என்டையர் டீம், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ விவேக் அண்ட் இளவரசர் சார் எவ்ரிபடி ஃபார் கிவிங் ஸோ மச் லவ் ஃபார் திஸ் ஃபேமிலி. இது எப்படி வந்து தம்பியோ அதே மாதிரி சூரஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தம்பி. 24 வந்து 2D வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளமான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஒரு காசை போடுறது மட்டும் கிடையாது, ஒரு மைக்ரோ டீட்டெயில் பார்க்குற வந்து ஒரு ஆள், ஒரு ப்ரொடியூசராக வந்து அது சூரஜ். ஸோ சூரஜுக்கு வந்து ஹீ ட்ரூலி டிசர்வ்ஸ் ஆல் த சக்ஸஸ் இன் திஸ் ஃபிலிம். அது என்னென்ன பேர் என்னென்ன விஷயங்கள் வருதோ அது எல்லாமே வந்து அது சூரஜுக்கு முழுமையாக போய் சேரும். ஹி கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் இட். சூரஜோட வரவும் நல்வரவாக இருக்கட்டும், அழகான படங்கள் கொடுக்கட்டும், நிறைய பேருக்கு அழகான வாய்ப்புகள் அமையட்டும். இன்றைக்கி மழை பெஞ்சிருந்தாங்க கூட வந்து இந்த களை கட்ட வச்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக நல்ல செய்தி சொல்கிறேன் நான். அண்ட் அதே மாதிரி கார்த்தியோட உறவுகளுக்கு, கார்த்தியோட தம்பிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் மறுபடியும் கற்றுக்க வேண்டிய விஷயம், இந்த நிகழ்வுலேருந்து காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் வண்டி ஓட்ட வேண்டாம். எவ்வளோ அவசரம் வந்தாலும் நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு நம்மளோட நினைவு இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நடந்துருது, நம்ம கண்ட்ரோல் மீறி நடந்துருது. வாகனம் ஓட்டும்போது 3 மணி 4 மணிக்கு நம்ம வண்டி ஓட்ட வேண்டாம். தம்பிக்கு உங்களோட எல்லாத்தோட அன்பும் வேணும். நன்றி. Thank you, sir, and I request all the special guests to join us on stage. இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள், சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். ஃபேன்ஸ் உங்களோட ஆதரவோட இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழா நடக்கிறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அவ்வளவு மழையிலேயே